முத்துராஜன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா, கல்கோ நாங்கள் அந்த காலத்தால் 200 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இது வந்து அப்போல்லாம் அது ஃபேமஸ் இப்போவும் இருக்குது, ஆனால் நம்ம அதை வந்து விரும்புறதில்ல. இப்போ அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கல்கோனா மிட்டாய்க்கு வந்து கல்கோனான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இங்கே வந்து கமர்கட்டுன்னு சொல்கிறாங்க. கமர்கட்டு கல்கோனா ரெண்டுமே ஒன்று தான். தேங்காங்க, 1 1/4 கப்பு தேங்காய், அந்த மெசல்மெண்ட் கப்பில் 250 ml பிடிக்கிறதில்ல, 1 1/4 கப்பு தேங்காய், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருவேன், 1 1/2 கப்பு வெல்லம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஏலக்காயும் அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி உதிரி உதிரியாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தூள் பண்ணிக்கங்க, தண்ணி ஊற்றாமல் இந்த ஏலக்காயும் தேங்காயும் வந்து இந்த மாதிரி பொடியாக அப்படியே தண்ணி ஊற்றாமல் பொடியாக நுணுக்கிக்கோங்க. மிக்சியில் போட்டு உதிரி உதிரியாக அந்த மாதிரி பூவாக்கிக்கோங்க. இப்போ வெல்லம் பாக எடுத்துக்கலாம் வாங்க. இந்த கடாயி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த நம்ம பொடி பண்ணணும்ல தேங்காய் ஏலக்காய், அதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த அதாவது இந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுத்துடலாம். அடி பிடிக்காமல் கருகாமல் வறுத்துருங்க. அடுத்த சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். நிறையலாம் விடணுங்கிறது இல்லை. செவக்க வறுத்து எடுக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வாங்க நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், தண்ணி சத்து இல்லாமல். இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ வெள்ளத்தை வந்து கடாயில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாகு வெள்ளங்க இந்த கரையட்டும் கரைஞ்சி, ஆனால் பாகு பதம் வரணும். பாகு பதம் வரும்போது நான் காமிக்கிறேன். இப்போ பாகு நல்லா இதுவாகிடுச்சுங்க, திக்காகிடுச்சு பாருங்கள். பாகு வந்து இப்படி சேர்த்து எடுக்கும்போது இந்த மாதிரி வரணுங்க, கிட்ட சேரணும், இப்படி உருளணும், கரையாமல் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடமாக உருளுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இன்னொரு வாட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். கரையாமல் இருக்கணும், இதுதாங்க பக்குவம் இருக்காருங்க. இந்த மாதிரி உருண்டு ஒன்று சேரணும். இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை போட்டு கிளறலாங்க. ஏன்னா ஏலக்காயெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோம். இது அப்படியே நல்லா சுருண்டு வரணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், 1 சிட்டிகை. நல்லா சுருண்டு வரட்டுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. சட்டியில் ஒட்டாமல் திரண்டு அப்படி வரும் பாருங்கள். அப்போம்போது நம்ம வேறு பாத்திரத்தில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம நெய் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆற ஊட்டி நெய் தொட்டிட்டு ஊட்டி எடுக்க வேண்டியதாங்க. பாருங்க சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்க. நம்ம
கல்கோணா மிட்டாய் கமர்கட் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஊற்றும் போது காமிக்கிறேன் பாருங்க. நல்லா உருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றி ஆற வச்சுட்டு உங்களுக்கு பிடிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு சூடானா இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப விட்டோம்னா ஆற விட்டோம்னா கட்டி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யை வந்து இப்படி கையில் உள்ளங்கையில் இப்படி தடைக்குங்க. ரெண்டு கையிலையும் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நெய் தடைக்குங்க. இந்த மாதிரி மிட்டாய் அளவுக்கு சின்ன ஒரு நெல்லிக்க அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி உருட்டிடுங்க. பாருங்க எப்படி வருதுங்க கல்பனா மிட்டாய், சூப்பராக இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு உள்ளங்கையில் வச்சு உருட்ட முடியல. இந்த மாதிரி உருட்டினா தான் உருட்ட முடியும். ஏன்னா வந்து அப்புறமா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கட்டி ஆயிரும், உருட்ட வராது. கல்கோணா மிட்டாய் சூப்பராக ஒரு உருட்ட வரும் பாருங்கள். பாகு எடுக்கிறது தாங்க பக்குவம். கையில் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க. உருட்டி ஆற ஊட்டி சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். அந்த காலத்து நினைவுகளுக்கு போயிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு அம்மா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் கல்கோணா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள். கமர்கட்டு கல்கோணா ரெண்டும் ஒன்று தாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கல்கோணான்னு சொல்லுவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா கல்லாட்டம் ஆயிருங்க. இப்போ லைட்டாக சூடு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இது வந்து ஒன்று ஒன்றும் எடுத்து நல்லா வாய்க்குள்ளே போட்டு அதைக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வேணால் அது தேங்காயும் அந்த வெள்ளமுமா நம்மளுக்கு வந்து உரி உரி நம்ம நாக்கில் வந்து நல்லா சுவையாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து கடைகளில் செய்கிறலாம் வந்து பால் எடுத்த தேங்காயில் தான் செய்வாங்க. இது வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம எதுவுமே பாலெல்லாம் எடுக்காதது ஃப்ரெஷ் தேங்காயில் செஞ்சுருக்கோம். இது சூப்பராக இருக்கும். இதே இந்த அளவுகளோடு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குதுமா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.